ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷியாம்லா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வஞ்சர கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியானதும் அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு தேவையான பொருள் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த கருவாட்டு குழம்பு வந்து மண்சட்டியில் செய்யும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாத்திரம் வச்சு நல்லா ஹீட்டான பிறகு 4 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துட்டு, 1/4 டீஸ்பூன் கொஞ்சமாக வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது நாலும் நல்லா பொரியட்டும். இதோட அளவுகள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது கூட. இப்போ 1-20 செகண்ட் ஆகட்டும். அடுத்ததாக இது கூட 1-25 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அது வந்து கீராமல் இந்த மாதிரி முழுசாக சேர்த்துக்கோங்க. கருவாட்டு குழம்புக்கு வந்து இந்த சின்ன வெங்காயத்தில் சேர்த்து செய்யும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் சேர்த்து அடுப்பை வந்து 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக இது கூட 1-10 பூண்டு பழம் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. அடுத்ததாக இது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதோட 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து புளி ஜாஸ்தியாக சேர்த்துக்கிறீங்கன்னா தக்காளியோட அளவை கம்மி பண்ணிக்கலாம். நான் வந்து புளி வந்து எலுமிச்சம்பழ அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கேன் ஆல்ரெடி, அதனால் தக்காளி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. ஏன்னா வந்து கருவாட்டில் நிறைய உப்பு இருக்கும், நீங்கள் வாஷ் பண்ணாலுமே அதில் உப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் உப்பு வந்து இப்போ பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளியும் நல்லா வதங்கி இந்த மாதிரி மசிஞ்சு வந்துட்டுருக்கு பாருங்கள், ரொம்ப நல்ல ஒரு வாசனை வந்துட்டுருக்கு. அடுத்ததாக இது கூட கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு கத்திரிக்காவை நல்லா வதக்கிடுங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், அந்த ஸ்கின் கலர்லாம் நல்லா மாறி நல்லா ஒரு வதங்கி வரணும். இப்போ நல்லா வதங்கின பிறகு இது கூட இப்போ வஞ்சர கருவாடை சேர்த்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த வஞ்சர கருவாடு சேர்த்து செய்யும்போது வாசனை ரொம்பவே நல்லாயிருக்குங்க. நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஹாட் வாட்டரில் 5 மினிட்ஸ் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா கூட நல்லா வந்து இதில் இருக்க உப்பு எல்லாமே வந்து குறைஞ்சிரும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்போ தான் நல்லா ஒரு வாசனையாக இருக்கும், இதோடய ஃப்ளேவர் ஃபுல்லாக அதில் இறங்கும். இப்போ இதில் வந்து இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு, 1 காரத்துக்காக மிளகாய்த்தூள் வந்து 1 டேபிள்ஸ்பூன் மட்டும் இப்போ சேர்க்குறேன். இப்போ இதில் வந்து புளி 1 எலுமிச்சை சைஸ்க்கு கரைச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து 3 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூளும் 2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூளும் கரைச்சி வச்சுருக்கேன். நம்ம தனியாக மிளகாய்த்தூள் சேர்த்து வதக்கும்போது ஒரு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். கத்திரிக்காவை நம்ம நல்லா வதக்கி விட்டு தான் சேர்த்துருக்கோம், அதனால் வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில்லை. புளி சேர்த்துட்டு 1-5 நிமிஷம் மட்டும் நல்லா கொதித்து வந்தால் போதும். இந்த மாதிரி நல்லா கெட்டி ஆகிடும் குழம்பு. 1-5 லேருந்து 8 நிமிஷம் சிம்மில் வச்சுடுங்க. வஞ்சர கருவாட்டு குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.